வணக்கம் இது பருவி ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஜாலில் பாலியல் வன்புணர்வு குற்றச்சாட்டுக்குள்ளான நபர் விபரீத முடிவினால் உயிரிழப்பு குருந்தூர் மலை விவகாரத்தில் கைவைத்து நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிக்கும் ராஜபக்சர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அடுக்கு மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்த ஜால் யுவதி காதலனின் அதிர்ச்சி வாக்கு மூலம் இவரை கண்டால் உடன் அறிவிக்கவும் பொதுமக்களிடம் உதவி கோரியுள்ள போலீசார் தாயுடன் உறங்கிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுமி திடீரென உயிரிழப்பு பதினான்கு வயதான மாணவி வன்புணர்வு ஆசிரிய ஆலோசகர் கைது சீருடையில் காவல்துறை பொறுப்பதிகாரியின் செயல் உடன் எடுக்கப்பட்ட நடவடிக்கை கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி விவகாரம் சர்வதேச விசாரணையே வேண்டும் ஸ்ரீதரன் கோரிக்கை பாடசாலை மாணவியை கடத்த முற்பட்ட கருணா குழு இனி தொடர்பன விரிவான செய்திகள் ஜாழ்ப்பாணத்தில் சிறுமி ஒருவரை பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட நபரொருவர் தவறான முடிவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் ஜாழ்பாணம் காரைநகர் பகுதியைச் சேர்ந்த சிறுமியை வன்புணர்விற்கு உள்ளாக்கிய குற்றச்சாட்டில் கடந்த மூன்றாம் திகதி காரைநகர் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்து ஏழு வயதுடைய ஒருவரை ஊர்காவல்துறை போலீசார் கைது செய்ய அவரது வீட்டுக்கு சென்றபோது சந்தேக நபர் தனது உயிரை மாய்க்க முயன்றுள்ளார் இதன்போது அவரை மீட்டு காரைநகர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் அவர் ஜால் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் புருந்தூர் மலை விவகாரத்தில் கைவைத்து நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிப்பதை ராஜபக்சர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டுமென ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்தார் தரப்பினருடன் தமிழ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு சுமூகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் பௌத்த கொடியை பயன்படுத்த ராஜபக்சர்களுக்கு தார்மீக உரிமை எதுவும் கிடையாது மகரக பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ஷர்களுக்கு எதிராக சர்வதேச மட்டத்தில் ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படும் போது அவர்களது சகாக்கள் ராஜபக்ஷர்கள் முப்பது வருட கால யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததால் சர்வதேச மட்டத்தில் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் சிங்கள பௌத்த தலைவர்களை பாதுகாக்க வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டும் ராஜபக்ஷர்கள் சிங்கள பௌத்த தலைவர்களாக சித்தரிக்கப்பட்டார்கள் இறுதியில் முழு நாடும் வங்குரோத்தி நிலையை அடைந்தது நாட்டின் இறையாண்மை புத்த சாசனம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஆட்சிக்கு வந்த ராஜபக்சர்கள் உண்மையில் நாட்டின் இறையாண்மையும் புத்த சாசனத்தையும் பாதுகாக்கவில்லை தமது குடும்ப நலனுக்காக சர்வதேச மட்டத்தில் நாட்டின் இறையாண்மையை விட்டு கொடுத்தார்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் மரமுரிமைகள் திட்டமிட்ட வகையில் அளிக்கப்படுகின்றன ராஜபக்சர்கள் தலையிட்டால் மாத்திரமே குறுந்தூர் மலை விவகாரத்துக்கு ஒரு தீர்வு காண முடியும் என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க ஒரு தரப்பினர் முயற்சிக்கின்றார்கள் குறுந்தூர் மலை விவகாரத்தில் கைவைத்து நாட்டில் மீண்டும் இனவாதத்தை தோற்றுவிப்பதை ராஜபக்சர்கள் தவிர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமென மேலும் குறிப்பிட்டுள்ளார் கல்கிசையில் உள்ள விடுதியொன்றின் அடுக்குமாடி குடியிருப்பின் பதிமூன்றாவது மாடியிலிருந்து தமிழ் ஜுவதியொருவர் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளியாகியுள்ளன இச்சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட காதலன் கூறும் சில கருத்துக்கள் முரண்பாடானதாக இருந்த போதிலும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் இந்த மரணம் தற்கொலையா கொலையா என்பது இன்னும் முடிவெடுப்பதில் இருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சம்பவத்தில் பிரித்தானிய வால் இலங்கை பெண்ணான சின்னையா இலங்கேஸ்வரன் ரொமினா என்பவரே உயிரிழந்துள்ளார் கடந்த ஒன்பதாம் திகதி அதிகாலை இரண்டு நாற்பது மணியளவில் குறித்த ஜுவதி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக கல்கிசை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது உயிரிழந்த இளம்பெண் ஜாழ்ப்பாணத்தை பூர்வீகமாக கொண்ட நிலையில் தற்போது குடும்பத்தினரிடம் பிரித்தானியாவில் வசித்து வருகிறார் அவர் இலங்கையில் தங்கியிருந்தது குடும்பத்தினருக்கு தெரியாது என தற்போது தகவல் வெளியாகியுள்ளது மலேசியாவில் ஒரு மாநாடு ஆராய்ச்சி திட்டத்துக்காக சில மாதங்கள் தங்கியிருக்க என பெற்றோரிடம் பொய் கூறிவிட்டு கொழும்பு வந்து தனது முகநூல் காதலனுடன் தங்கியிருந்ததாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன குறித்த இளம்பெண் கொழும்பில் உயிரிழந்து விட்டார் என்ற செய்தியை குடும்பத்தினர் முதலில் நம்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது ரொமினா உயர்கல்வி பயின்று வந்தார் முகநூலூடாக வெள்ளவத்தையைச் சேர்ந்த குஷாந்தன் என்ற இருபத்தி ஒன்பது வயதான இளைஞனுடன் காதல் உறவு ஏற்பட்டதாக தற்போது தென்னிலங்கை ஊடகங்கள் செய்திகள் வெளியிடுகின்றன குற்ற புலனாய்வு திணைக்கள வளாகத்தில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட ஹரக் கட்டாவை கழிவறைக்கு அழைத்து சென்ற போலீஸ் கான்ஸ்டபிள் தற்போது காணாமல் போயுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது தற்போது குற்ற திணைக்களத்தில் இருந்து காணாமல் போயுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் ரவிது சந்தீப குணசேகரவை கைது செய்வதற்கு குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களம் பொது மக்களின் உதவியை நாடியுள்ளார் இவ்வாறு காணாமல் போன போலீஸ் கான்ஸ்டபிளின் புகைப்படம் தற்போது போலீஸ் ஊடக பிரிவினால் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய புகைப்படத்தில் காட்டப்பட்டுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் தொடர்பில் தகவல் தெரிந்தவர்கள் சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஏழு நான்கு அல்லது சைபர் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது இரண்டு ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவிக்குமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது கொரணை திகேனபுர பகுதியில் உறங்கிக் கொண்டிருந்த நான்கு வயது சிறுமியொருவர் நேற்று பிற்பகல் திடீரென உயிரிழந்துள்ளதாக ஹொரணை தலைமையக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹொரணை திகேனபுர பகுதியில் வசித்து வந்த சசுகி அனன்யா சொசாந்தி என்ற நான்கு வயது சிறுமியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த சிறுமி வளமை போன்று தனது தாயுடன் உறங்கிய நிலையில் சிறுநீர் கழித்தமையினால் உடைகளை மாற்ற போது சிறுமியின் உடல் உயிரற்ற நிலையில் இருப்பதை உணர்ந்து தனது கணவருக்கு தொலைபேசியில் தகவல் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து வைத்தியசாலைக்கு கொன்று செல்லப்பட்ட சிறுமியை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் சிறுமியின் பிரேத பரிசோதனை இன்று ஹொரணை ஆதார வைத்தியசாலையில் மரண விசாரணை நீதிபதி சுசுமேதா குணவர்த்தன முன்னிலையில் நடைபெற உள்ளது மேலும் ஹொரணை தலைமையக போலீஸ் நிலையத்தின் பதில் கட்டளை தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் பராக்கிரம குணரத்னவின் பணிப்புரையின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பிரத்யேக வகுப்பில் பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவியை பாலியல் வன்புணர்வு புரிந்த ஆசிரிய ஆலோசகரை நாரமல காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் பிராந்திய கல்வி அலுவலகத்தில் ஆசிரிய ஆலோசகராக பணிபுரியும் நாற்பத்தைந்து வயதுடைய திருமண மாணவர் என தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் வன்புணர்விற்கு உள்ளானதாக கூறப்படும் மாணவியிடம் வாக்குமூலம் பெற்றதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் ஆசிரியர் ஆலோசகர் கைது செய்யப்பட்டுள்ளார் பாலியல் வன்புணர்விற்கு ஆளான மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் சந்தேக நபர் தொடர்பில் நாரம்பல காவல்துறை அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மட்டக்களப்பு வாகரி பிரதேசத்தில் உள்ள இரண்டு மதுபான சாலைகளில் இருந்து சீருடை அணிந்த நிலையில் வலுக்கட்டாயமாக இரண்டு மதுபான போத்தல்களை எடுத்துச் சென்ற காவல்துறை பரிசோதகர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இந்த காவல்துறை அதிகாரி மீண்டும் விடுப்பு எடுத்துவிட்டு பணியில் சேர வந்தபோது மது போத்தல்களை எடுத்து சென்றார் இந்த சம்பவத்தின் பின்னர் இந்த காவல்துறை பரிசோதகர் முற்றுள்ளதாக வாகரையில் உள்ள உயர் காவல்துறை ஒருவர் தெரிவித்தார் இந்த காவல் ஆய்வாளர் வாகரை காவல்துறையின் சமூக பிரிவின் பொறுப்பாளராக கடமையாற்றுகின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது கொக்கு தொடுவாய் மண்ணின் விடயத்தை சர்வதேச சமூகம் கையிலே எடுக்கும் சரியான விடையை தருவதற்கு சர்வதேச விசாரணையே வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வு பணி இடம்பெறும் இடத்தை இன்று பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முன்பு அகலப்பட்ட முறைக்கும் தற்போது அகலப்படுகின்ற முறைக்கும் வித்தியாசம் இருப்பதனை பார்க்க முடிந்தது பல்கலைக்கழக மாணவர்களும் தொல்பொருள் ஆய்வு திணைக்களத்தினை சேர்ந்தவர்களுடைய வழிகாட்டல் ஆலோசனைகளோடு நுணுக்கமான தொல்பொருள் ஆய்வாளர் அகழ்ந்தெடுப்பதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது எடுக்கப்பட்ட தடைய பொருட்களை வைத்து போது நூற்றுக்கு நூறு வீதம் பெண் போராளிகளுடையது என்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது இறுதி யுத்தத்தின் போது கைது செய்யப்பட்டிருக்கின்ற காணாமலாக்கப்பட்ட போராளிகளுடையதாக இருக்கும் என்பதற்கான ஆதாரமாக தான் இதை பார்க்கின்றோம் கடந்த ஆறாம் திகதி ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இவ்விடயம் தொடர்பில் அண்மை காலமாக இவ்வாறு தமிழ் பகுதிகளில் தமிழ் இளைஞர் ஜுவதிகள் எலும்பு கூடுகளாக எடுக்கப்படுகின்ற விடயம் தொடர்பில் எந்தவித விடயங்களும் முன்வைக்கப்படவில்லை இன்றைய தினம் ஆரம்பிக்கின்ற ஐம்பத்தி நான்காவது கூட்டத்தொடர் ஒரு மாதங்களில் முடிவடைகின்ற போதாவது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மண்ணின் விடயத்தையும் சர்வதேச சமூகம் கையிலே எடுக்கும் அதற்கு சரியான விடையை தருவதற்கு சர்வதேச ரீதியான விசாரணை வேண்டுமென்பதனை மிக பெரிய அடையாளமாக இதனை கருத்தில் எடுப்பார்கள் என பூரணமாக நம்புகிறோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் பிரபல பாடசாலையில் படித்த தனது மகளான மாணவியை கருணா குழு கடத்த முயற்சித்ததாக அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியநேத்திரன் இவ்வாறு கடத்த முயற்சித்ததற்கான காரணத்தையும் அவர் தெரிவித்தார் இதன்படி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரவு செலவு திட்ட வாக்களிப்பினை புறக்கணிக்குமாறு கருணா குழுவினர் தன்னை அச்சுறுத்தி மகளை கடத்த முயற்சித்துள்ளனர் எனினும் அவர்களின் அச்சுறுத்தலையும் மீறி வரவு செலவு திட்டத்தின் முதலாவது வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட நிலையில் எனது சகோதரனான அரச உத்தியோகத்தரை கடத்தி மறைத்து வைத்து என்னை அச்சுறுத்தியதை அடுத்து குடும்பத்தின் அழுத்தம் காரணமாக வரவு செலவு திட்ட இரண்டாவது வாக்கெடுப்பை புறக்கணித்தேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்